ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளிலும் நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் நம் ஒருவருக்கும் கொடுக்கும் ஆசிர்வாதத்தின் வேத சத்தியம் ஏசையா 25:8. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இதை சொன்னார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் யாரெல்லாம் கண்ணீரோடு நிற்கிறீர்களோ, எந்த முகத்திலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டு இருக்கிறதோ, ஆண்டவர் சொல்கிறார், கண்ணீரை துடைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் இயேசுவின் நாமத்தை நோக்கி பாருங்கள், இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுங்க, இயேசுவின் நாமத்தை நோக்கி கண்ணீர் வடிக்கிற உங்கள் கண்ணீர் வீணாக போகாதபடிக்கு ஆண்டவர் அந்த கண்ணீரை துடைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நீக்கிவிடுவார் என்று வேதத்தில் காண்கிறோம். எந்த சூழ்நிலையில் எந்த நிந்தனைகள், எந்த அவமானங்கள், எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாளிலும் அதை முற்றிலுமாய் நீக்கிவிடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஏசாயா 25:8 இந்த வாக்குத்த வசனத்தை நீங்கள் ஜெபித்து அறிக்கை செய்யுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் எல்லா கண்ணீரையும் துடைத்து நிந்தையை முற்றிலுமாய் நீக்கி விடுவார். ஏனென்றால் இது மனிதர் சொன்ன வார்த்தை அல்ல, கர்த்தரே இதை சொன்னார். இந்த வாக்குத்த வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். இதை விசுவாசித்து உங்களுக்கு என்ன காரியத்துக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி ஜெபியுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஆண்டவருடைய அற்புதம் விளங்கும். ஆண்டவர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவர் அனுப்பின வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பி வராது. எல்லா துதி கன மகிமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.